إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العلي العظيم الله من الذي يارغلي أنب التخوض رغلي الله هو يبين دي تقوى سيدي அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக இறக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிரசித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அவர்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் மிகவும் அழகாகவும் மிகவும் வடிவாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக இருப்பதை போன்று ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறை தூதர்களாக உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். குர்ஆன் வேதங்கள் சொல்லக்கூடிய தியரியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூல்மார்கள் நபிமார்களின் மூலமாக அதை வெளிப்படுத்தி செய்து காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்துணை விடயங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு காலங்கள். ஓய்வு நாங்கள் சொல்லுவோம் ஹாலிடே என்பதாக, லீவு நாட்கள் என்பதாக. இதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். நிஅமத்தானி மக்பூரும் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். ரெண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, இந்த ரெண்டு நிஅமத்தையும் அநேகமான மக்கள் சொற்ப விலைக்கு வித்து விடுகிறார்கள். மக்பூன் என்று சொன்னால் கருத்து, ஒரு பெரிய விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சாமான ஒரு சின்ன விலைக்கு விற்கிறது. சின்ன லாபத்துக்கல்ல, சின்ன விலக்களை வித்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த வழிப்போக்கர்கள் கிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் மிஸ்ருடைய பஜார்ல வித்தாங்க. சொற்பமான காட்சிகளுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த விற்பனையில அவர்கள் மோசடி செஞ்சுட்டாங்க. உண்மையான இந்த குழந்தையினுடைய வலிவு, இந்த குழந்தையினுடைய பொறுமதி அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொற்ப காட்சிக்கு வித்துட்டாங்க. இதே போலத்தான் சொன்னாங்க உலகத்தில் ரெண்டு நியமத்து இருக்கிறது, இந்த ரெண்டு நியமத்தையும் அநேகமான மக்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன விலைக்கு சின்ன லாபத்துக்காக வேண்டி இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒன்று தான் ஆபியத்தான வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், ஹெல்தி. ஒரு மனிதனை தள்ளா கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, அநேகமானவர்கள் நோயாளியாக ஆனதுக்கு பிறகுதான் கைய கடிக்கிறாங்க. இப்படி செய்ய இருந்துச்சு, இப்படி நடந்திருக்கலாமே, சொல்திருக்கலாமே, ஹஜ்ஜு செய்திருக்கலாமே, தாவத்துக்கு போயிருக்கலாமே, இதை இப்படி நடந்திருக்கலாமே என்று சொல்லி அநேகமானவர்கள் கைய கடிப்பது எப்ப தெரியுமா? நோயாளியாக ஆனதுக்கு பிறகுதான். வாலிப பருவத்தில்
நல்ல ஹெல்தியாக இருக்கக்குள்ள, நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்குள்ள, அதை பத்தி அவங்க கண்டுகொள்ளவும் மாட்டாங்க, யாரும் சொன்னா அது விளங்கவும் மாட்டாது. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அநேகமான மக்கள் இதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இதை ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசியத்தான வாழ்க்கை இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு நோயாளியை பைத்து பார்த்துட்டு வா. சேமம் விசாரிக்க போனா, நோயாளிய பார்க்க போனா, கொண்டு மலக்குமார் உங்களுக்கு துவா செய்றாங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறான் என்றதை என்னால புரிஞ்சு கொள்ளும். ஒரு நோயாளியை பைத்து பார்க்கிறோம், அவருக்கு சிறுநீர் போகவில்லை, அவருடைய கிட்னி ஃபெயிலாக இருக்குது, அவர் என்ன கஷ்டப்படுறாரு, ஏன் கிட்னி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம வேலை செய்து, இதுக்கு எப்படி நான் சுக்குறு செய்யலாம். ஒரு ஐவாத்துக்கு போனோம், அங்க பைத்து பார்த்தா எத்தனையோ கண் நோயாளிகள், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான நோய். அப்ப எனக்கு விளங்குது, அல்லாஹ் எனக்கு தந்த கண்ணுடைய பொறுமதி. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு நியமத்துகள்ல ஒன்று தான் ஆரோக்கியமான வாழ்வு. தேக ஆரோக்கியத்தை அநேகமான மக்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஐந்து விடயங்கள் நடப்பதற்கு முன்னால ஐந்து விடயங்களை நீங்க பாலித்துக் கொள்ளுங்க, அதை சாதகமாக ஆக்கிக் கொள்ளுங்க. சொன்னாங்க அதுல ஒன்று தான், உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமான வாழ்வை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. நோய் வந்ததற்கு பிறகு கைய கடிச்சு வேலை இல்லை, அப்படி செய்ய இருந்துச்சு, இப்படி நடந்திருக்கலாமே என்று சொல்லி நீங்க கவலைப்பட்டு வேலல்ல. அந்த கூல நஸ்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். அந்த கட்டத்துல பைத்து ஐயோ சஞ்சலமே, என்ன அநியாயம், அந்த காலத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி யாரும் கவலைப்பட்டு வேலை இல்லை. அந்த கட்டம் வருவதற்கு முன்னால இருக்கக்கூடிய ஆரோக்கியம் வாழ்வை நல்லதுக்கு பயன்படுத்திக் கொண்டோம். இரண்டாவது சொன்ன சல்லல்லாஹு சொல்லம், அநேகமான மக்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இரண்டாவது ஒன்று தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள், ஹாலிடேஸ். ஓய்வு நாள், பாடசாலைகள் விடுமுறை, வர்த்தக விடுமுறை, நாட்டுக்கே லீவு, பெரும்பான்மை ரெண்டு சமூகத்தினுடைய பெருநாள், எல்லா வர்த்தகங்களும் க்ளோஸ் பண்ணப்பட்டுடும். என்ன செய்யறது தெரியாம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கூட்டம் இந்த காலத்தை பாவத்துக்குரிய காலமாக ஆக்கிவிட்டாங்க. இது டான்ஸ் பண்ற காலம், இதை ட்ரிங்க் பண்ற காலம், இது நாங்க ஹராம் ஹலால் தெரியாம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போற காலம் அந்த காலமாக மாத்திட்டோம். இன்னும் ஒரு கூட்டம் ஒன்றும் தெரியாது, இதை படுக்கையிலே கடித்திருவோம், இதை தூக்கத்திலே ஆக்கிடுவோம் என்று சொல்லி அதை தூக்கத்துக்குரிய காலமாக்கிட்டாங்க. சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓய்வு காலம், ஹாலிடேஸ் உங்களுக்கு கிடைக்குதா, லீவு கிடைக்குதா, இந்த லீவை சரியாக பயன்படுத்தி பாருங்க. ஏனென்று சொன்னா, நாளைக்கு பிஸியானத்துக்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை, பிஸியானத்துக்கு பிறகு இதை செய்ய இருந்துச்சே கவலைப்பட்டு வேலை இல்லை. அன்பான சகோதரர்களை தெரியாதே, அந்த அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய வேலை ஒரு மிக முக்கியமான வேலை. ஏனென்று சொன்னா, எப்பயுமே ஸ்கூல் லீவு வந்துட்டா, ஸ்கூல் லீவு மட்டுமல்ல ஏப்ரல் சீசன் வந்துட்டா, யாரை கண்டாலும் கேட்கிற ஒரு கேள்வி தான், எங்கே போகலையா, என்ன அவங்க பிளான், என்ன செய்ய போறீங்க. இது வெளியில் உள்ள ஆட்கள் மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள குழந்தைகளும் கேட்பாங்க, பாப்பா இந்த லீவுக்கு எங்க போறது, எங்க ஃபேமிலிக்கு ஏதும் பிளான் இருக்குதா, வெளிநாட்டுக்கு போறோமா, உள்நாட்டுல போறோமா என்று சொல்லி பிள்ளைகள் கூட கேட்பாங்க. அன்புக்குரிய சண்டையான சகோதரர்களை தெரியாது, நாங்க என்ன செய்யணும், லீவை எப்படி சரியா பயன்படுத்தணும். கொண்டு நல்ல ஞாபகத்துக்கு, இந்த லீவை வெறுமனே சுற்றுலாக்கள்ல மாத்திரம், ஹாலிடே கொண்டாட போறோம், டூரிஸ்டா போவோம் என்பது மாத்திரமல்ல, ஏராளமான விடயங்களுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தும். அதுல ஒன்று தான், முதலாவது ஒவ்வொருத்தரும் பழகிச்சோம்போ, ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ண பார்க்கலும், இந்த தொழுகையில மிச்சம் தொடப்பாடுகள் இருக்கிறது, நான் ஒரு பத்து நாளை ஒதுக்கிறேன் இந்த தொழுகையை சீராக்கிக் கொண்டிருக்கு, நான் எப்படி சுஜூது செய்யணும், நான் எப்படி ருக்கூ செய்யணும். ஸ்கூல்ல போயிட்டு பார்த்தா போட்டிருக்கிறாங்க, ஹாலிடேஸ்ல பத்து நாளையில நாங்க உங்களை ஸ்விம் பண்ண பழக்கின்றோம் வாங்கொண்டு சுத்தி, ஸ்விமிங் கிளாஸ் இருக்குது அடல்ட்ஸுக்கு, அவளுக்கு என்ன செய்யலாம்டா, பத்து நாளையில போயிட்டு ஸ்விம் பண்ண பழகிடும். அன்பான சங்கையான சகோதரர்களே தெரியாதே, தொலை பழகிறோமா,
ஒரு பத்து நாள் லீவு கிடைக்குது, என் ஆபீஸ் எல்லாம் மூடிக்கும், என் மொபைல் போனுக்கு எந்த கோலும் வரமாட்டாரு, நான் ஒரு 10 days ஒதுக்கி இருக்கிறேன், நான் எப்படி தொழணும், நான் எப்படி குளிக்கோணும், ஜனாபத்துண்டா என்ன, குளிக்கிறால் என்ன, அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அன்புக்குரிய சங்கையான சகோதரே, எனக்கு மென்சஸ் வருகிறது, எனக்கு மாதவிடாய் வருகிறது, இதனுடைய சட்டங்கள் என்ன, இதை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள இயலும், எனக்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கு என்ன செய்யணும். அன்புக்குரிய சங்கையான சகோதரே, தொழுகை என்று சொல்லும் பொழுது வெறுமனே தக்பீர் கட்டி சலாம் கொடுப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு எப்படி செய்ய வேண்டும், இன்றைக்கு அநேகமான மக்களுக்கு அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, ஒரு நஜீஸ சுத்தம் செய்ய கூட தெரியாது. ஒரு புள்ள ஒரு சோசால சிறுநீர் கழித்து விட்டது, இஸ்திஞ்சா யூரின் பாஸ் பண்ணி விட்டது, அது எப்படி சுத்தம் செய்யணும், அது சோஃபால இருக்கக்கூடிய யூரினை எப்படி வெளியெடுக்கணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்வோம், சோஃபாலுக்குள்ள மூத்தரை யூரின் பாஸ் பண்ணிட்டுதா என்ன செஞ்சோம், மப் பண்ணினோம், அதுக்கு மேல போயிட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டோம். நாங்க நினைச்சோம் இப்ப நாத்தம் இல்ல, வாசம் தானே வருகிறது. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியாரே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்ப உங்களோட வீட்டு கொத்தர் வாராரு, வயிற்று நல்ல நல்ல அழகான உடுப்பு எடுத்து பள்ளியிலிருந்து தான் வந்தாங்க, உங்களோட தொழுகைக்கு கூட்டிக் கொண்டு போக பள்ளிக்கு பள்ளியிலிருந்து வந்தவங்களை உட்கார வச்சு இந்த சோபாவில், அவங்க வந்தது மழை காலத்துல, அவங்களோட உடம்புல கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு, சாரம் அவங்களோட ஆடையில தண்ணி பட்டிருக்கிறது, அந்த தண்ணி அந்த சோபாவில பேச்சு பட்டதுமே அந்த உடுப்பு நெஜிசாகிடும், அந்த உடுப்பு நெஜிசாகிடும். வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, இவைகளை படிங்கோ, என் சோஃபாவில எங்களை வீட்டுக்குள்ள புள்ள ஒரு சிறுநீர் கழித்தா எப்படி சுத்தம் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய சிறுநீரை மட்டும் தூக்கி வீசுறதல்ல, தண்ணியை ஊத்துறது மட்டுமல்ல, என்ன செய்யணும், எப்படி சுத்தம் செய்வது, ஜனாபத்துடைய குளிக்கு எப்படி குளிக்கணும், ஜனாபத்துடைய குளிக்கு எப்படி குளிக்கோணும். அன்புக்குரிய சங்கையானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களை கூப்பிட்டு கேளுங்க பார்ப்போம், ஜனாபத்துடைய குளிப்புண்டா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன், எங்க புள்ள படிக்கிற ஸ்கூலை பார்த்து ஒரு வாப்ப சொல்றாரு, அந்த ஸ்கூல் எந்த மார்க்கமும் இல்ல, அங்க கிறிஸ்டியனிட்டியும் இல்ல, அங்க புத்திசமும் இல்ல, அங்க இஸ்லாமும் இல்ல, எனவே இந்த புள்ள அங்க படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு வாப்ப பெருமையாக சொல்றாரு. எந்த மார்க்கமும் இல்லாத ஒரு இடத்துல உங்களோட புள்ள படிக்க வேண்டால் உங்களோட புள்ள மிருகமாகத்தான் வெளியே வர வேண்டும். அந்த புள்ளக்கு மார்க்கம் ஒன்று இருக்க வேண்டும், மார்க்கம். நீ எப்படி உன் வாப்பவ கண்ணியப்படுத்த வேண்டும், உன் உம்மவை நீ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், உன் நேபரை நீ எப்படி பார்க்க வேண்டும், வயதுல மூத்த மக்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், சின்ன பிள்ளைகள் எப்படி அன்பு காட்ட வேண்டும், வாழ்க்கையில போய் பேசக்கூடாது, இதைத்தானே மார்க்கம் சொல்லுது. இந்த வாப்ப பெருமையா சொல்றாரு, அந்த ஸ்கூல்ல மாஷால்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதே இல்ல என்று சொல்லி வாப்ப பெருமையா சொல்றாரு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற புள்ளைய கூப்பிட்டு கேளுங்க பார்ப்போம், ஜனாபத்துண்டா என்னன்னு தெரியுமா மகேன், உங்களுக்கு உதவு செய்யமா தெரியுமா மகேன், இல்ல இந்த வாப்பா இப்படித்தான் செய்வார், நான் அப்படித்தான் செய்து. வெறுமனே தொழுக எக்ஷனாக மாறிவிட்டது, வெறுமனே தொழுக எக்ஷனாக மாறிவிட்டது. தொழுகையில எந்த விதமான ஹுஷூவும் இல்ல, தொழுகையில அன்புக்குரிய சகோதரர்களே குறை சொல்ல இல்ல, குறை சொல்ற நோக்கத்துல சொல்லவும் இல்ல. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு சாதாரண அட்வான்ஸ் லெவல் செய்யக்கூடிய ஆலவல் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைய கிட்ட கூப்பிட்டு கண்ணியமாக பழகி அவருக்கு கேளுங்க பார்ப்போம், உங்களை சுரத்தில் பாத்திகாவ கொஞ்சம் சொல்லுங்க மாவேன் பார்ப்போம். நீங்க அவர் எங்க கூட்டிக் கொண்டு போக தேவையில்ல, உங்களோட மஹல்லாவுக்கு வரக்கூடிய உங்களோட பக்கத்து வீட்டு உங்களோட அடுத்த வீட்டுடைய பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க பார்ப்போம், சுரத்துள் பாத்திகாவோட சொல்லி அத்தஹையாத்தோட சொல்லி. அன்புக்குரிய சங்கையானவர்களே, பெரியார்களே, இந்த கால கட்டத்தை இந்த லீவ நீங்க தொழுகைக்காக வேண்டி மட்டும் ஆக்கிக் கொண்டாலும் உங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும். எப்படி தொழணும், எப்படி கையை தூக்கணும், எப்படி ருக்கூ செய்யணும், எப்படி சுஜூது செய்யணும், இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. தொழக்கூடிய மக்களுக்கும் வயலண்ட நரகம் இருக்குது, மக்கள் தொழுவாங்க நரகத்துக்கு போவாங்க. இது குர்ஆன், முசல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும்,
அல்லாஹ் சபிக்கிறான். பள்ளிக்கு கஷ்டப்பட்டு வாரோம், தொழுகைக்காக வேண்டி வந்து நிற்கிறோம், சுஜூது செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை அந்த தொழுகையாளிகள் ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சபிக்கிறான். மரணிக்காக வேண்டி செய்யக்கூடிய சுஜூத் இருக்கிறது. அத்தஹியாத்தோட இமாம் மறந்துட்டாரு, இரண்டாவது முதலாவது அத்தஹியாத்து சஜதா சஹவு செய்வார். குனூத்தோட மறந்துட்டாரு, சஜதா சஹவு செய்வார். மரணிக்குத்தான் சொல்லுவோம் சஹு என்பதாக. அல்லாஹ் தொழுகைய பத்தி குர்ஆன்ல சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. இவங்க அத்தஹியாத்த மட்டும் மறக்க இல்ல, இவங்க குனூத்த மட்டும் மறக்க இல்ல, இவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவையே மறந்துட்டாங்க, இவங்க அத்தஹியாத்தையே மறந்துட்டாங்க. இவங்களுக்கு எத்தனை ரக்காத்துன்னு தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. சாரம் அவுந்தா எப்படி கட்டணுமோ இதே மாதிரி சும்மா கட்டிக்கொள்றாங்க. அப்படி வாகனம் ஓட்டுறோம், கியர் மாத்தோனமா சும்மா கியர் மாறுது. இதே போலத்தான் எங்களை தொழுகையும் அப்படி ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்றார், இந்த தொழுகை அல்ல. அன்புக்குரிய சங்கையானவர்களே, இருக்கக்கூடிய லீவு காலங்களை இந்த தொழுகை இந்த காலத்துல இந்த தொழுகையை சீராக்க போறேன். குர்ஆன் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் சொல்ல இல்ல, குர்ஆன சும்மா ஓதுன்னு சொல்லி. குர்ஆன் எப்படி ஓதணும்? குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்கிறது, தஜ்வீத் இருக்கிறது, தர்தீல் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சும்மா சொல்ல இல்ல, குர்ஆன சும்மா ஓதுங்கோ. பேப்பர் வாசிக்கிற மாதிரி, புத்தகம் வாசிக்கிற மாதிரி சும்மா வாசிக்கோன்னு சொல்ல இல்ல. அது எப்படி வாசிக்கோடும் தெரியுமா? அது எப்படி ஓதோடும் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதி காண்பித்தார்களோ அப்படித்தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், அப்படித்தான் யாசீன் ஓத வேண்டும், அப்படித்தான் வாக்கியா ஓத வேண்டும். அன்புக்குரிய சங்கையாளர்களே, அன்புக்குரிய காலமாக இந்த காலத்தை ஆக்கிக் கொள்ளலாம். இதே போன்று எனக்கு தொலை தெரியும், எனக்கு குர்ஆன் தெரியும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுப்பது, தெரியாதவனை தொழுகையாளியாக மாற்றுவது, தெரியாதவனுக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பது. நாங்கள் யோசிக்கிறோம், ரெண்டு கடன் இருக்கிறோம். ஒன்று, குர்ஆன் சொல்லுகிறது கல்யாணம் முடிக்கவும் வேண்டும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் வேண்டும். கல்யாணம் முடிச்சுக்கோங்கோ, வயது வந்துட்டுதா நாங்க கல்யாணம் முடிச்சுக்கொள்ளணும். இன்னொரு ஆயத்து இருக்கிறது, அது சுரத்து நூறுடைய ஆயத்து, கல்யாணம் முடிச்சு வைங்கோ. ஒன்று இருக்கிறது, நாங்க குர்ஆன நாங்க ஓதிக்கொள்ளவும் வேணும். இன்னும் ஒன்று இருக்கிறது, நாங்க ஓதிக்கொண்ட குர்ஆன மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேணும். சில கட்டங்கள்ல சில மக்களை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் 65 வருஷமாக தொழுந்திருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹல்தாவில் உட்கார்ந்து வட்டமா உட்கார்ந்து, நாங்க எல்லாரும் கொஞ்சம் கூரத்தில் ஃபாத்திஹா ஓதி பார்ப்போமா என்று சொல்லி வட்டமா உட்கார்ந்து ஓத சொன்னா அவர் சொல்றார், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, 65 வருஷமா தொழுகிறேன், 65 வருஷமா குர்ஆன் ஓத தெரியாம சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமத்தான் இந்த தொழுக போகுது. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுக இல்லையென்று சொல்லிவிட்டார். கொஞ்சம் உம்மத்தை பைத்து தோண்டி பாருங்க, உம்மத்துல என்ன இருக்குது? பெருமனே, வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்க வானம், வெளித்தோட்டத்தை மட்டும் எடுக்க வானம். கொஞ்சம் ஒரு ஹல்காவில் உட்கார்ந்தா, ஒரு வட்டத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்த கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம். நாங்க தொழுது பார்ப்போமா? எப்படி தொழுகிறோம் என்று செஞ்சு பார்ப்போமா? நான் தொழுகிறேன், நீங்க எல்லாரும் பாருங்க பார்ப்போம், எங்க தொழுக சரியா இருக்குதா என்று சொல்லி மற்ற மக்களுடைய கண்ணியத்தையும் மற்ற மக்களுடைய மரியாதையையும் நாங்கள் பாதுகாத்து, அன்புக்குரிய சங்கையாளர்களே, என்னோட தொழுகைகளை மக்களுக்கு சீராக்குவோம். குர்ஆன நாங்க ஓத படிக்கிறது போல மற்றவனுக்கு குர்ஆன ஓதி கொடுப்போம். நாங்க குர்ஆன ஓத வேண்டும். ஆனா அல்லைலி வஅத்ராஃபன் நஹார், சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உம்மத்தில் இல்லா போன பழக்கம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நியூஸ் வாசிக்க இல்லைன்றா அன்றைக்கு நாள் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பள்ளியில தொழுதுட்டு போறவங்களும் கடைக்கு போயிட்டு பேப்பர் வாங்கி கொண்டு போற பழக்கம் எல்லாத்தையும் இருக்குது.
கையில தொழிலிட்டு பயிட்டு நேர என்ன செய்வாங்க, CNN என்ன சொல்லுது, BBC என்ன சொல்லுது, இந்த நியூஸ் என்ன சொல்லுது, அது ஐபோன்ல சரி அது கம்ப்யூட்டர்ல சரி அப்லோட் பண்ணி அதை படிச்சுட்டு தான் அவங்க காலையில டீ குடிப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் என்னையும் சேர்த்து சொல்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே, சோகத்துக்கு முன்னால குரான் ஓதக்கூடிய பழக்கம், சுபகுக்கு முன்னால குரான் ஓதக்கூடிய பழக்கம். குரான் சொல்லுகிறது எங்களுக்கு சுபக பத்தி குரான் சொல்ல இல்ல, சுபக பத்தி மட்டும் குரான் சொல்ல இல்ல, தஹஜ்ஜத்தை பற்றியும் குரான் சொல்லி இருக்கிறது, தஹஜ்ஜத்தை பத்தி குரான் பேசி இருக்கிறது. ஓமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், இரவில எழும்பி தஹஜ்ஜத்து தொழுங்கோ. இது ஓதுற ஆயத்தல்ல, இது ஓதுவதற்கு மட்டுமல்ல, இது அமல் செய்ய தந்த ஆயத்து, இது அமல் செய்ய தந்த ஆயத்து. இது வாப்பட ஜனாசாவில உம்மட ஜனாசாவில ஓதுவதற்கு வந்த ஆயத்தல்ல, இது வாழ்க்கையில அமல் செய்ய தந்த ஆயத்து. ஓமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், இரவையில எழும்பி தஹஜ்ஜத்து தொழுங்கோ. எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. பள்ளியில முஅஸ்ஸின் பாங்கு சொல்றாரு, முஅஸ்ஸினுடைய பாங்கு சத்தம் எழும்புது. அன்புக்குரிய சகோதரத்தே, அந்த நேரத்துல நாங்க குர்ஆனை விரிச்சு வச்சு அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு ரஹ்மத்துரிய வணக்கமார் வந்துட்டாங்க. என்ன பாக்கியம், என்ன பரக்கத், என்ன அருள். அன்புக்குரிய சங்கையாளர்களே, வெறுமனே வாழ்க்கையில இஸ்லாத்தை ஒரு தியரியாக ஆக்க வேண்டாம், இஸ்லாத்தை வாழ்க்கையில் ஒரு பிராக்டிக்கல் லைஃபாக மாற்றுவோம். அதுல மிக முக்கியமான ஒன்று தான் இப்படிப்பட்ட ஒன்று. லீவு காலங்கள்ல இபாதத்துக்கும் தொழுகைக்கும் தாவத்துக்கும் நல்ல கருமங்களுக்குரிய காலமாக இந்த காலத்தை மாற்றுவோம். இன்னும் ஒரு நல்ல வலையும் செய்யலாம். எங்கள்ல கயாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று தான், அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, கயாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று தான், மக்கள் நண்பர்களை சேர்ந்து வாழ்வாங்க, குடும்பத்தை விட்டு தூரமாகி வாழ்வாங்க. நண்பன் கண்ணியப்படுத்தப்படுவான், வாப்பா கேவலப்படுத்தப்படுவான். தந்த நண்பன் அறிமுகப்படுத்துவான், ரொம்ப சந்தோஷமா இதே கூட்டாளி, சின்ன காலத்திலிருந்தே நாங்கள் நண்பர்கள், நாங்கள் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே கிளப்ல தான் விளையாடினோம், ஒரே பூல்ல தான் ஸ்விம் பண்ணிருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள் என்று சொல்லி நண்பர்களை கண்ணியமாக அறிமுகப்படுத்துவாங்க. அதே இடத்துல வாப்பா வந்தா, இதே இந்த வாப்பா, இதே இந்த வார்த்தை அல்ல, நபியினுடைய வார்த்தைக்கு என்னுடைய உம்மத்து 15 வகையான பாவங்களை செய்வாங்க என்றால், தஸ்பீஹுடைய நூல் அருந்தால் எப்படி மணி ஒன்றன் பின் ஒன்றாக பூமிக்கு மேல கொட்டுமோ, இதே போல அல்லாஹுடைய வேதனை ஒன்றுக்கு பின்னால் ஒன்று கொட்டிக்கொண்டே இருக்கும். அதுல ஒன்று சொன்னாங்க, வாப்ப கேவலப்படுத்தப்படுவாரு, நண்பர்கள் கண்ணியப்படுத்தப்படுவாங்க. அன்புக்குரிய சங்கையாளர்களே, பிரெஞ்ச் மாரை பார்க்க போறோம், பிரெஞ்ச் மாருடைய பார்ட்டியில பங்கெடுக்கிறோம், பிரெஞ்ச் மாருக்கு சலாம் சொல்லுகிறோம், அவங்களோட டேட்ஸ்ல நாங்க பங்கெடுக்கிறோம். இஸ்லாத்துல இல்லாத டேட்ஸ் எங்களுக்கு தெரியும், எந்த பிரெஞ்சுடைய எந்த ஃப்ரெண்டுடைய அவருடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், அவருடைய அனிவர்சரி டேட் எனக்கு தெரியும், அவருடைய மூத்த மகன் டேட் ஆஃப் பர்த் தெரியும். அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கலண்டர் இருக்கிறது, அதெல்லாம் வச்சு நாங்க நண்பர்களை மெயின்டைன் பண்றோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றோம். அன்புக்குரிய சகோதரே, ஏன் இது குடும்பத்தில் வரக்கூடாது, ஏன் இது சகோதரத்தில் வரக்கூடாது, ஏன் சிறத்து ரகம்ல வரக்கூடாது? அன்புக்குரிய சங்கையானவர்களே, பெரியார்களே, குறைஞ்சபட்சம் இந்த உலகம் பிஸியாகிட்டது, நாங்க எல்லாரும் எங்களை பிஸியாக்கிட்டோம். இந்த 10 days இந்த ஹாலிடே எங்களுக்கு கிடைச்சது, நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், இந்த 10 days எந்த குழந்தைகளை கூட்டிக்கொண்டு, எந்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, எந்த வாப்பட எந்த உம்மட உறவுகள் இருக்கிறாங்க, கொஞ்ச பேர் ஹம்பந்தொட்டையில, கொஞ்ச பேர் ஜஸ்னாவில், கொஞ்ச பேர்
ஒரு யாழ்ப்பாடு கொஞ்ச பேர் இருக்கிறாங்க கண்டியில, எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இந்த வாப்பட உறவு, இந்த உம்மட உறவு, இந்த வாப்பட கூட்டாளிமார்கள், இந்த வாப்பட உம்மட நன்மைகள் அனைவருடைய வீட்டுக்கு போய் இந்த உம்மா வாப்ப இல்லாவிட்டாலும் அவர்களை தரிசிக்க போகிறேன். இதை இபாதத்தாக கருதுங்கள், இதை இபாதத்தாக கருதுங்கள். ஆங்காங்கே போற இடத்துல உம்மட ஜனாசா அடக்கப்பட்ட இடம் எங்களுக்கு தெரியும், உம்மட கபருக்கு முன்னால போய் சலாம் செலுத்தி வருவோம். வாப்பட ஜனாசா இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் தான் வாப்ப அடக்கப்பட்டிருக்கிறாரே, நம் யாழ்ப்பாணத்துக்கு வாப்பட கபரு சியாரத்து செய்ய போகல. அங்க போன நேரத்தில் வாப்பட கபருக்கு முன்னால போய் நின்று வாப்பட சாப்புக்கு சலாம் செலுத்தி இந்த வாப்பா இன்னைக்கு மன்னரைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் விட்டு விட்டு போற நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சங்கையானவர்களே, இந்த 10 டேஸ் இந்த ஹாலிடே எங்களுக்கு கிடைச்சதா, குடும்பத்தை அறிமுகமாகிக்கோங்கோ, குடும்பத்தை பழகிக்கோங்கோ, குடும்பத்தோட சேர்ந்து வாழ பழகுங்கோ, குடும்பத்தை அரவணைந்தோ, குடும்பத்தை துண்டிச்சு வாழ்வோம் என்றிருந்தா ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பத்தை துண்டிச்சு வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையில பரக்கத் இருக்க மாட்டான். குடும்பத்தோட சேர்ந்து வாழணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு வேளை சொல்றான், குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னா ரெண்டு வேலை செய்யுங்கோ. இந்த ரெண்டு மில்லட்டி குடும்பத்தை சேர்ந்து வாழ இயலாது, இந்த ரெண்டு மில்லட்டி குடும்பத்தை சேர்ந்து வாழ இயலா. அல்லாஹ் இந்த புத்தியை எனக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவானாக. இது அபூபக்கருக்கு அல்லாஹ் சொன்ன புத்தி. இது குடும்பத்தை சேர்ந்து வாழோடமா, அதுக்கு நீங்க ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று செய்யணும் என்ன தெரியுமா, குடும்பம் உங்களுக்கு செய்த அநியாயங்கள், குடும்பத்தால் உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதை மன்னித்திருந்தோ அதை மறந்திருந்தோ, குடும்பம் செய்த தவறை மன்னிப்போம் மறப்போம். யாருக்கு மன்னிக்க மறக்க முடியாதோ அவங்க ஒரு போலும் சேர மாட்டாங்க, அவங்க ஒரு போலும் சேர மாட்டாங்க. நான செஞ்ச தவறை நான மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நான் மன்னிச்சுட்டேன். நான செஞ்ச தவறை நான வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நானோட மனைவி மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நானோட புள்ள மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நான் அதை மன்னிச்சுட்டேன், அதை மறந்துட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தள்ளப்பட்டாங்க, கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க, அவங்க மன்னிச்சாங்க மறந்தாங்க. அல்லாஹ் எங்க கொண்டேச்சு வச்சாங்க, அல்லாஹ் என்ன பண்ணி திருச்சான். அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தை சேர்ந்து வாழோடமா, இந்த ரெண்டு விதியத்தை கருத்துல கொள்ளுங்கோ. ஒன்று, நாங்க மன்னிச்சுட்டோம், ஏந்த நானா, ஏந்த மனைவி, ஏந்த சகோதரி, ஏந்த மதினி, ஏந்த மச்சான், எனக்கு என்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன். மன்னிப்பது லேசி, மன்னிக்கிறது மட்டுமல்ல மன்னித்ததை மறந்தும் விடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்குரிய ஒரு காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தலாம். மூணாவது ஒரு கட்டம் இருக்கிறது, குடும்பம் விரும்புது, நாம் ஒரு வெளியில வெளியே போமே, ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வருவோமே, குடும்பமாக சேர்ந்து போமே, பிள்ளைகள் எல்லாரும் விரும்புறாங்க, நாங்க அங்க போக வேண்டும், நாங்க கொழும்புலத்தான் இருக்கிறோம், நாங்க மலை நாட்டுக்கு போக வேண்டும். மலை நாட்டுள்ளவங்க சொல்றாங்க, நாங்க கடல் கண்டில்ல, நாங்க பீச் சைடுக்கு போயிட்டு கடலை பார்த்துட்டு வருவோமே என்று சொல்லி பிள்ளைகள் விரும்புறாங்க, மனைவி விரும்புறா. நாங்க போறதுக்கு இந்த பயணத்துல கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான ஒழுங்கு விதிகள் இருக்கிறது. பிரயாணம் ஒரு மனிதனுக்கு ஹைர கொண்டு சேர்க்கும். இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஒரு பைத்தாக சொன்னாங்க, உலகத்துல பிரயாணம் செய்யுங்கோ, உலகத்துல சுற்று திரியுங்கோ, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமாக போங்கோ. சாபிர் ஃபஹில் அஸ்ஃபாரி ஹம்சு ஃபவாய், பிரயாணம் செய்வதின் காரணமாக ஐந்து வகையான லாபங்கள் கிடைக்கும், ஐந்து வகையான பிரயோஜனங்கள் கிடைக்கும். குடும்பத்தோட சேர்ந்து போறீங்க, வியாபாரத்துக்காக வேண்டி போறீங்க, தாவத்துக்காக வேண்டி போறீங்க, அல்லாஹ்வுடைய பாதைகளுக்கு போறீங்க. எந்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சாபிர் ஃபஹில் அஸ்ஃபாரி ஹம்சு ஃபவாய், பிரயாணம் செய்யுங்கோ. அந்த பிரயாணத்தில் ஐந்து வகையான பிரயோஜனங்கள் இருக்கிறது. ஒன்று சொன்னா தஃப்ரீஜு ஹம்மின், முதலாவது கிடைக்கிற பிரயோஜனம் கவலைகள் இல்லாமல் போய்விடும், கவலைகள் இல்லாமல் போய்விடும். ஒரு வீட்டுக்குள்ள அடங்கிக் கொண்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்க போகிறது, எக்கானமி இப்படி போல என்ன நடக்கும், பியூட்டி இப்படி கூடிதான் எங்க வியாபாரம் என்ன ஆகும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஒரே குழந்தைகளை பார்த்து பார்த்து அவங்கள தவறுகளை பார்த்து பார்த்து கொண்டு இருந்தத கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். சொன்னாங்க, உன்னோட கவலைகள் போயிடும், வெளியே போகும்.
வாழ்க்கையில லாபம் தேடலாம், பிசினஸ் பண்ணினா ஊர்ல பண்ணக்கூடிய தொழிலை விடவும் வெளியில போயிட்டு தொழில் செஞ்சா லாபம் கூட கிடைக்கும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. ஊர்ல செய்யக்கூடிய லாபத்தை விடவும் வெளியில போயிட்டு தொழில் செஞ்சா லாபம் கூட கிடைக்கும். வமை யுஹாஜிர் ஃபில் அர்தி யஜிது முராகமன் வஸ்அதன் கஸீரா, குர்ஆன் சொல்லுகிறது. வ கிதாபு மஈஷத்தில் வ இல்ம், இன்பை படிக்கலாம். இமாம்கள் இமாமுனா புகாரி இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அஇம்மாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கும் பொழுது அறிவு படிப்பதற்காக வேண்டி ஒரு ஹதீஸ கேட்பதற்காக வேண்டி கூஃபாவில் இருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்றாங்க, மதீனாவுக்கு வராங்க. இதே போலத்தான் உலகத்தில் மக்கள் பறந்து வாழக்கூடிய மக்கள், இலங்கையில் வாழக்கூடிய மக்கள், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள், கொழும்பில் இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய மக்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பண்பாடுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கம் இருக்கிறது. அவைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக பயணம் செய்வதன் காரணமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஏராளம் இருக்கிறது. இதே போலத்தான் மார்க்கம் பிரயாணத்தில் போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு சில சலுகைகளையும் கொடுத்திருக்கிறது. தொழுகைகளை சேர்க்கலாம், தொழுகைகளை கசுறு செய்யலாம், சுருக்கலாம், சேர்க்கலாம், பயணம் செய்யலாம், மோதாவின் மீது மூணு நாளைக்கு மசக செய்யலாம். சுன்னத்தான தொழுகைகள்ல செமிலாப முன்னோக்க தேவையில்லை. முசாவிராக இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக முசாவிராக இருக்கக்கூடியவருக்கு ஜும்மாவுடைய தொழுக கடமை இல்லை. இப்படியான சலுகைகளை நிபந்தனைகளுடன் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. தொழுகையை எப்படி கசுறு செய்யோ நாம்? வெள்ளவற்றிலிருந்து பம்பலப்பட்டிக்கு போறவரும் பிரயாணி அல்ல, பம்பலப்பட்டியிலிருந்து பெட்டாவுக்கு போறவர் பிரயாணி அல்ல. பிரயாணம் உண்டா என்ன? எப்படி கசுறு செய்யணும், எப்படி சேர்க்கோணும், எப்ப கூடும் எப்ப கூடாது, இதெல்லாவற்றையும் உலமாக்கடத்தில் உட்கார்ந்து படிச்சுக் கொள்ள பாருங்கள். ஒரு பிரயாணிக்கு ஏராளமான சலுகைகள் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதுல ஒன்று தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க, ஒரு முசாவிருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியமத்து தான் இதா சாஃபர் அல் அப்த் அவ் மரித். ஒரு மனிதர் நோயாளியாக மாறிட்டார் அல்லது முசாவிராக மாறிட்டார். ஊர்ல இருந்தாரு, நல்ல அவர் இபாதத்து செஞ்சாரு, தஹஜ்ஜத் அவருக்கு மிஸ் ஆக மாட்டாரு, சுபஹுடைய ஜமா அஞ்சு நேர தொழுகை ஜமாத்து மிஸ் ஆக மாட்டாரு, ஓதக்கூடிய குர்ஆன் எல்லாம் பக்குவமா ஓதிக்கொள்வாரு, நல்ல கர்மங்கள் எல்லாத்தையும் நேமமாக செஞ்சு வந்தாரு. ஆனா திடீரென்று சொல்லி அவர் நோயாளியாக இருக்கார், அல்லது திடீரென்று சொல்லி ஒரு பிரயாணம் போறாரு, வர்த்தகத்துக்காக வேண்டி, தாவத்துக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, இன்ப படிக்கிறதுக்காக வேண்டி, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்காக வேண்டி, தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஒரு ஆகமான பயணத்துல அவர் போறாரு. அவருக்கு ஜமாத்து மிஸ் ஆகுது, அவருக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு அந்த ஷெட்யூல்ல கொஞ்சம் சின்னொரு முன்னப்பின் ஆகுது. அப்படிப்பட்ட கட்டத்தில் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க தன் கிதாபுல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இறக்க முடியவன் தெரியுமா? இதா மரிதல் அப்து அவ் சாபர், ஒரு அடியா நோயாளியாக மாறித்தாரு அல்லது பிரயாணம் செய்தாரு, அல்லாஹ் அவர் ஊர்ல சுகதேகியாக இருக்கும் பொழுது என்ன என்ன அமல் செய்து கொண்டிருந்தாரோ எல்லா அமலுடைய நன்மைகளையும் அப்படியே அல்லாஹ் கொடுத்துருவான். பிரயாணத்தின் காரணமாக அமலுடைய ஷெடியூல்ல கொஞ்சம் முன்ன பின்னாகதா அல்லாஹ் ஊர்ல இருக்கக்குள்ள தேக ஆரோக்கியத்திற்குள்ள என்னென்ன அமல அந்த ஷெடியூல் படி நேமமாக செஞ்சு வந்தோமோ எல்லா அமலுடைய நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, பிரயாணம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று. இந்த பிரயாணத்துல இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அத்துணை ஆதாபுகளையும் முறைகளையும் பேணி படித்து செய்வது முக்கியமானது. ஆனாலும் கூட மூன்று முக்கியமான பாவங்களை பற்றியும் பேச விரும்புகிறேன். எங்களுடைய சுற்றுலாக்கள், எங்களுடைய ஹாலிடே, எங்களுடைய இந்த சீசன், அன்புக்குரிய சங்கையாளர்களே, வாலிபர்களே, பெற்றோர்களே, கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க. எங்களுக்கு பல இடங்களில் இருந்து தகவல்கள் வந்திருக்கிறது, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது, எச்சரிக்கை செய்றாங்க. தயவு செஞ்சு உங்களோட யூத்துக்கும், உங்களோட பெற்றோருக்கும், உங்களோட பெண்களுக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. இந்த சீசனை எப்படி கடத்தோடும், சீசன் எப்படி இருக்கோணும் என்று சொல்லி ஒன்று அன்பான சகோதரர்களே, நாங்க யாராக இருந்தாலும் சரி, நாங்க முஸ்லீம்கள் என்பதை மறக்கக்கூடாது. நாங்க முஸ்லீம்கள் என்று சொன்னா நாங்க எம்பசிடர்ஸ், இஸ்லாத்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவங்க. எங்களை பார்த்துத்தான் மற்றவங்க இஸ்லாத்த விளங்க
அங்க போறாங்க. நாங்க நூரணியாவுக்கு போனா இன்னைக்கு இருக்கிற ஆக பெரிய பாவம் தான், கொழும்புல நல்ல மக்களாக வாழக்கூடியவங்க, நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல உம்மக்கு வாப்பக்கு பிறந்த குழந்தைகள் கூட அங்க போனா மதுவை ஹலால் ஆக்கிடுறாங்க. நூரலி பள்ளியினுடைய நிர்வாகம் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க, இங்க எத்தனை போட்டல் லிக்கர் ஒரு நாளைக்கு விற்கப்படுகிற சீசன்ல எத்தனை லட்சம் ரூபாவுடைய பில் இது நன் முஸ்லீம் வந்து கொடுக்கிறாங்க. உங்களோட முஸ்லீம்கள் தான் வாங்குறாங்க, உங்களோட குழந்தைகள் தான் குடிக்கிறாங்க, நீங்க தான் இதை ப்ரமோட் பண்றீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பான சிங்கையாரவர்களே, எந்த அளவுக்கு தான் சில மக்கள் மிகவும் நுணுக்கமான முறையில இதை ஸ்டட்டிஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த கொழும்பு பகுதியிலிருந்து போகக்கூடிய வாலிபர்கள் அன்ன மறந்துடுறாங்க, இஸ்லாத்தை மறந்துடுறாங்க, மதுவுக்கு அடிமையாகிறாங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஹராமான உணவு மது அருந்தினத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஹராம் என்ன ஹலால் என்ன, அவங்களுக்கு கோழி என்ன, அவங்களுக்கு கட்டக்கா